பொதுமக்களும் போலீசாரும் இணைந்து செயல்பட்டால் குற்ற செயல்கள் நிகழாது என கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களும் போலீசாருடன் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்களை நல்வழிப்படுத்த 100 பள்ளிகளில் சிற்பி திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். நேற்று திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கஞ்சா அடித்த காட்சிகள் வெளியான நிலையில் சிறார்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக இந்த சிற்பி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. காவல்துறைய மக்களின் நண்பன் என்று சொல்லுகிறோம். மக்கள் அனைவரும் காவல்துறை நண்பர்களாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். என்னுடைய எண்ணம் மட்டுமல்ல, எல்லோருடைய எண்ணமாக அப்படித்தான் இருக்கும். காவல்துறையும் மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் குற்றங்கள் குறையும் என்பதை விட குற்றமே நிகழாமல் தடுக்கப்படும் என்பது எல்லோருக்கும் தெரியும். சிறுவர்களை இளமை காலம் முதலே பொது ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் சமூக பொறுப்புள்ளவர்களாகவும் ஆக்க இந்த திட்டம் பயன்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சிறார் குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. சிறார் குற்ற செயல்களில் ஈடுபட குடும்ப உறுப்பினருடைய கவனக்குறைவுதான். போதிய குடும்பம் வருமானம் இல்லாமை, ஆதரவில்லாமல் சிறார்கள் வளர்வது, வேலைவாய்ப்பின்மை போன்றவை பெரும்பாலும் இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இவற்றை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக சிறார்கள் குற்ற செயல்கள் ஈடுபடுவதை தடுக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது.